வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார அமைச்சின் தலையீடின்றி வைன் ஸ்டோர் திறக்கப்பட்டன. விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹீர். ஐஎஸ் ரிசார்ட் தெரப்பிக்கு தொடர்பு, அமைச்சர் மகிந்தானந்த குற்றச்சாட்டு. சிறைச்சாலையில் அட்டகாசம் புரிந்த லொகானுக்கு ஆப்பு ரெடி, பிரதமர் நாடு திரும்பியதும் இறுதி முடிவு. இனி விரிவான செய்திகள். வைன் ஸ்டோர்ஸ் திறப்பது குறித்த தீர்மானம் சுகாதார அமைச்சின் தலையீடின்றி மேற்கொள்ளப்பட்டதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹீர தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பாதியுதீனின் சட்டத்தரணி ஹியாஸ் ஹிஸ்புல்லாவிற்கும் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே குற்றம் சுமத்தியுள்ளார். சமூக ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஐஎஸ் தீவிரவாதிகளிடமிருந்து அவர் பணம் பெற்றமை குறித்து விசாரணையும் இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இவற்றை பற்றி ஐநா மனித உரிமைகள் பேரவை பேசாமல் இருப்பது ஏனென அவர் வினாவியுள்ளார். சிறைச்சாலைகள் புனர்வாழ்வு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தையின் செயற்பாடுகள் தொடர்பில் முக்கிய தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு நண்பர்கள் குழுவுடன் மதுபோதையில் நுழைந்து கைதிகளை அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்க முடிவு செய்துள்ளது. இத்தாலிக்கு பயணம் செய்துள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இந்த வார இறுதியில் நாடு திரும்ப உள்ளார். பிரதமரின் வருகைக்கு பின்னர் கட்சியின் மத்திய செயற்குழு கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் லொஹான் ரத்வத சிறைச்சாலைகள் மற்றும் மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சு பதவியை மட்டுமே விலகியுள்ளார். எனினும் மாணிக்கம் மற்றும் ஆபரண தொழில்களுக்கான ராஜாங்க அமைச்சு பதவியை தொடர்ந்தும் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நீதிக்காக இயங்கும் தமிழ் மக்கள் விடயத்தில் அரசியல் வியாபாரத்தை புறந்தள்ளி நீதியை பெற்றுத்தாருங்கள் என வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் செயலாளர் சி ஜெனிட்டா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையின் மதில் சுவரில் இருந்து சிறைச்சாலைக்குள் வீசப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொதியொன்று மீட்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்ட பொதியிலிருந்து கைத்தொலைபேசி, இரண்டு சிம் அட்டைகள் மற்றும் ஐஸ்ரக போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தையின் சகோதரர்கள் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் சிறைச்சாலை கைதிகளுக்கு மாத்திரமில்லாமல் பௌத்த துறவிகளுக்கும் கொலை மிரட்டல் விடுவதில் வல்லவர்கள் என சிங்கள ராவய அமைப்பின் பொதுச் செயலாளர் மெடில்ல பஞ்சலோக தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தெற்கே சர்வதேச கடற்பரப்பில் வைத்து பாரிய தொகையிலான போதைப் பொருளுடன் மற்றொரு படகு ஸ்ரீலங்கா கடற்படையினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. படகில் பயணித்த 9 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கடந்த ஒரு மாதத்தில் பெருந்தொகையான போதைப் பொருளுடன் கைப்பற்றப்பட்ட 3வது படகு இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை முன்னேற வேண்டுமானால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் குற்றச்சாட்டுகளுக்கு அரசு பொறுப்புணர்வுடன் பதிலளிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்துல தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சுகாதார அமைச்சின் தலையீடின்றி வைன் ஸ்டோர் திறக்கப்பட்டன. விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹீர. ஐஎஸ் ரிசார்ட் தெரப்பிக்கு தொடர்பு, அமைச்சர் மகிந்தானந்த குற்றச்சாட்டு. சிறைச்சாலையில் அட்டகாசம் புரிந்த லொஹானுக்கு ஆப்பு ரெடி, பிரதமர் நாடு திரும்பியதும் இறுதி முடிவு.